உக்ரைன் ரஷ்ய போர் தொடரும் இந்த நிலையில வந்து அங்க என்ன நடந்திருக்குது, அங்க படிக்க சென்ற இந்திய மாணவர்களின் நிலை எவ்வாறு இருக்குன்றுதான் இன்றைய போர்க்கள உபயோகம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ரஷ்யாவின் செயல்குண்டு தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதால கீவ், மேரிபோல், சுமி போன்ற நகரங்களில் இருந்து வெளியேற முடியாமல் வந்து அங்கே மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். முக்கியமாக ரஷ்ய ராணுவ கமாண்டர் ஒருவர் தாக்குதலிலே உயிரிழந்ததாக வந்து உக்ரைனிய பாதுகாப்பு துறையினுடைய உளவு சேவை வந்து தெரிவித்திருக்கிறது. அதனை விட வந்து இந்த பல சர்வதேச நிறுவனங்கள் ரஷ்யாவிலே வந்து தங்களுடைய சேவைகளை நிறுத்துவதாக கூட அறிவிச்சிருக்குது. கீவில இருக்கிற தன்னுடைய அலுவலகத்துல தான் தான் இருக்கிறதாக உக்ரைன் அதிபர் வந்து வொலோடிமிர் செலென்ஸ்கி வந்து சமீபத்திய காணொலி மூலம் வந்து சொல்லி இருக்கிறாரு. உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த கார்கில் கல்வியில் வந்து நடைபெற்ற சண்டையில வந்து கொல்லப்பட்ட இந்த ரஷ்ய ராணுவ வீரர் வந்து ரஷ்யாவினுடைய 42வது ராணுவ பிரிவின் இந்த முதல் துணை கமாண்டர் மேஜர் ஜெனரல் விடாலி கெராசிமோவ் என்றும் என்பது வந்து இங்கே குறிப்பிடத்தக்கபடியமாக காணப்படுகிறது. உக்ரைன் முழுவதும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து மின்சாரமின்றி தவிக்கிறார்கள். துறைமுக நகரமான மரியப்போலிலே வந்து உணவு மற்றும் தண்ணீர் இருப்பு கூட இல்லாமல் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது. பல அகதிகள் வந்து பிரான்ஸ்ல இருந்து கலேஸ் துறைமுகத்தின் வழியாக வந்து பிரிட்டன் எல்லையை நோக்கி கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் மீதான இந்த ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து சுமார் 589 பேர் வந்து அங்கே வந்திருக்கிறார்கள் என்றும், இதுல வந்து 286 பேர் வந்து இங்கிலாந்து அதிகாரிகளால திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. எல்லா நாடுகளுமே இப்ப ரஷ்யா மேல பல தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. இதற்கு வந்து மேற்கத்திய பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாக ஐரோப்பாவிற்கான இயற்கை எரிவாயு இறக்குமதியை வந்து குறைக்க போவதாக ரஷ்யா வந்து எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறாங்க. ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையிலே வந்து அதனுடைய முற்றுகையின் கீழ் இருக்கின்ற நகரங்களில் இருந்து உக்ரைனிய மக்கள் வந்து வெளியேற முடியவில்லை என்ற தகவல்களும் வந்து கசிந்த வண்ணம் இருக்கிறது. உக்ரைன் அரசாங்கம் வந்து பொதுத்துறை ஊதியங்கள் மற்றும் ஓய்வூதியங்களை வழங்குவதற்கு உதவுவதற்காக 72 கோடி டாலர்களை வந்து அவசரகால நிதியுதவியாக வழங்க உலக வங்கி ஒப்புதலும் அளிச்சிருக்கிறாங்க. இந்த பணம் எப்படி திரட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த பிரிட்டன், நெதர்லாந்து, ஸ்வீடன், ஜப்பான், டென்மார்க் மற்றது இந்த லாட்வியா, லிதுவேனியா மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகளின் உதவியால தான் இந்த நிதியுதவி கிடைக்கப்பெற்றிருக்கு. இதனை விட உக்ரைன் மற்றும் அதனை அண்டிய நாடுகள் இன்னும் 300 கோடி டாலர்கள் வரவிருக்கும் மாதங்களில் வந்து நிதியுதவியாக வழங்க இருக்கிறதாக உலக வங்கி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இவ்வாறு வந்து போர் பதற்றங்கள் ஒரு புறம், மறுபுறத்திலே அங்கிருக்கின்ற எங்களுடைய இந்திய மாணவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, சுமையில் நடைபெற்று வருகின்ற இந்த தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே, இந்த தாக்குதலிலே 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே 1 பெண் வந்து காயமடைந்திருப்பதாக தகவல் வந்து இப்போ வெளியாகி இருக்குது. இதில் சுமார் 700 இந்திய மாணவர்கள் வந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்ற பகுதியாக இந்த சுமை பகுதி வந்து காணப்படுகிறது. கிழக்கு உக்ரைனில் இருக்கின்ற இந்த கார்கிவில் ரஷ்ய தாக்குதலில் 9 தளங்களை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்திலே தீப்பிடித்தது. அந்த தீய அணைக்க 4 மணி நேரத்திற்கு மேலானது. இதில் வந்து 4 பேர் இறந்திருப்பதாகவும் செய்திகள் வந்து வெளியாகி இருக்குது. உக்ரைனில் வந்து ரஷ்யாவினுடைய போர் வந்து படுதீவிரம் அடைஞ்சிருக்கிறது. இந்திய மாணவர்கள் வந்து பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு பெரும் போராட்டங்களை நடாத்த இருந்த நிலையில தான் இந்த உக்ரைனில் மீட்கப்பட்ட தமிழக மாணவ மாணவிகள் 180 பேர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து படிப்பு தொடர நடவடிக்கை தேவை என்று பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. இதுவரை வந்து 1200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் வந்து தமிழகம் திரும்பியிருக்கிறார்கள். இவர்கள் இனி உக்ரைனுக்கு சென்று படிப்பை மேற்கொள்வது என்பது சாத்தியம் இல்லை எனவும் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வந்து தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புடினுடன் பிரதமர் மோடி வந்து தொலைபேசியிலே அழைப்பை ஏற்படுத்தி உரையாடலை மேற்கொண்டிருக்கிறார். இதனை விட உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கியுடனும் மோடி வந்து தொலைபேசி உரையாடலிலே ஈடுபட்டிருக்கிறார். 2 நாடுகளும் வந்து நேரடியாக பேசி சுமூக தீர்வுக்கான மோடி வந்து தன்னுடைய கருத்தினை முன்வைத்ததாக தகவல் வந்து வெளியாகியிருந்தது. இதனை விட இந்த பேச்சுவார்த்தைகளின் பக்கம் திரும்பி பார்த்தால், 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் வந்து ஒரு முடிவின்றி நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே தான் உக்ரைன் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று நடாத்துவோம். அதுவும் வந்து மார்ச் 10ஆம் தேதி தான் இந்த பேச்சுவார்த்தையை நடாத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க என்ற தகவலையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க.
உக்ரைன் மீது வந்து ரஷ்யா போர் தொடுத்து 13 நாட்களாக தாக்குதல் நடைபெற்று வருகிறது. பெலாரஸில் இரண்டு நாட்டு பிரதிநிதிகள் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடாத்தினார்கள். போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு தரப்பிலும் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் வெளியேறுவதை வந்து ரஷ்ய படைகள் தடுக்கிறாங்க என்று சொல்லி உக்ரைன் அதிபர் குற்றச்சாட்டோனையும் வந்து சொல்லியிருக்கிறார். என்னதான் நடந்தாலும் நாங்கள் தொடர்ந்தும் ரஷ்யாவுடன் வந்து பேச்சுவார்த்தையை நடாத்த தயாராக இருக்கிறோம் என்றும் செலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறார். உக்ரைன் மீது வந்து 13 நாட்களாகவும் ரஷ்யா போர் தொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து தமிழக மாணவர் ஒருவர் ஒரு செயலை செய்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, கோவையை சேர்ந்த சாய் நிகேஷ் ரவீந்திரன் என்ற மாணவன் தான் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக போர் செய்யறதுக்காக களத்தில் குதிச்சிருக்கிறார். இந்த நிலையில இந்திய உளவுத்துறை வந்து விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனை விட கர்நாடக முதலமைச்சர் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த ரஷ்ய ராணுவத்தின் செல் தாக்குதல வந்து கார்கிவ் நகரில் கர்நாடகாவை சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் நவீன் சேகரப்பா கடந்த 1 வந்து உயிரிழந்தார். இந்த நிலையில அங்கு செல் தாக்குதல் நிறுத்தப்பட்ட பின்னர் தான் அவரது உடல் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என கர்நாடக அரசிடம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியதாகவும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வந்து தெரிவித்திருக்கிறார். இதனை விட வந்து இப்ப மாணவன் நவீனனுடைய உடல் வந்து உக்ரைனில் உள்ள பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த போரின் விளைவு என்னவாக இருந்தாலும் ரஷ்ய ராணுவத்திற்கு இது ஒரு தவிர்க்க முடியாத பேரழிவாகும். இதன் முடிவுகள் பேரழிவு தரக்கூடியவை, வெற்றி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது கடினமாகிக் கொண்டே இருக்கிறது. மற்றும் ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனேஷி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.